ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், விண்டோஸ் அண்ட் மேக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஷேர்எக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறது, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இதை தாண்டி அவங்க டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இமேஜ் கன்வெர்ட்டர், அப்புறம் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க டூல்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஷேரிங், அதாவது மீன் நீங்கள் ஸ்க்ரீன் கேப்சர் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட், அதை நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஒரு யூடியூப்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையோ ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. டைரெக்டாக நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷேர்எக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும். அதாவது மட்டும் பார்த்தாம இவங்க வந்து டொனேட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு ஓவர் லுக் பார்த்துடலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோனா நீங்கள் வந்து எந்த ஆப் வந்து நீங்கள் ஃபுல்லாக விண்டோ, அதாவது இப்போ ஷேர்எக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும்தான் இப்போ எது காமிக்கும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா. இதுவே நான் இங்கே ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அந்த நோட் பேட் மினிமைஸ் கூட நான் பண்ணிட்டேன். இப்போ நான் கேப்சரில் போயிட்டு விண்டோ கொடுத்தனா அங்கே அகைன் ஷேர்எக்ஸ் காமிக்குது. மறுபடியும் வந்து அன்டைட்டில் நோட் பேடு இருக்குது, அதாவது நோட் பேடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இமேஜில் இருந்தாலும் அது ஒரு விண்டோ தான் கன்சிடர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, எது எது ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, அது மினிமைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த விண்டோ மட்டும் பர்டிகுலராக அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே ரெசல்யூஷனாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து மானிட்டர், டபுள் மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மானிட்டர் எந்த மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கேப்சர் பண்ணுற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பர்டிகுலரான ஒரு ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ரீஜன் லைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், ஸோ அந்த மோட் ஒப்பாசிட்டிக்கு ஏற்றமாரி மாற்றிக்கும். லாஸ்ட் ரீஜன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதே வந்து எடுத்துக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன், அதாவது வீடியோ வித் ஆடியோ சோர்ஸோடு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஜிஃப் ஃபைலாகவும் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட செகண்ட்க்கு அப்புறம் அது ஆஃப் ஆகிடும், அது ஜிஃபாக மாற்றுறதுக்கு. அண்ட் ஸ்க்ரோலிங் கேப்சருக்கு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணார் அந்த ஆப்ஷன். அண்ட் ஓசியாக இருக்க நீங்கள் எடுத்த பிக்சரில் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். அந்த ஆட்டோ கேப்சர் ஷெடியூல்டு ஒன், ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அப்லோட், ஸோ நான் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்த பிக்சரை எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனும் இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த ஷார்ட்கட்ஸ், ஸோ அதுதான் அங்கே ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஸ்டார்ட் அப் போகும்போதே இதுவும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் டூல்ஸ் போனீங்கன்னா இதுதான் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா டூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர், ஸ்க்ரீனில் இருக்க கலர் பிக் பண்ணுறது. கலர் பிக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்மளோட பெயிண்ட் ஆப்ஷனில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர், ஸ்க்ரீன் கலர் பிக்கர், ரூலர், ஸ்க்ரீன் சைஸ் இல்லை எதை வேணால் அளக்கிறதுக்கு. அண்ட் இமேஜ் செக்ஷன்ஸில் இமேஜ் எடிட்டர், இமேஜ் எஃபெக்ட் போடுறது, கம்பைனர், ஸ்பிளிட்டர், தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது. அண்ட் வீடியோ சேம்ல வீடியோ கன்வெர்ட்டர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா உங்களால் என்கோட் அண்ட் டிகோட் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். என்கோடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு மெசேஜோ இதில் ரைட் பண்ணிங்கன்னா அதை ஒரு கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணித்தரும். அந்த கியூஆர் கோடை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் யாராச்சும் அந்த கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கியூஆர் கோடில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் டி கோட்னா உங்ககிட்ட இருக்க கியூஆர் கோட்ஸை இதில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன மெசேஜ் இருக்குது, லிங்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து வேறு என்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் கிளிப்போர்ட், வியூவர் இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செக்ஷனில் வந்து ஆஃப்டர் கேப்சர் டாஸ்க், அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு சேவ் இமேஜ் டு ஃபைல், ஸோ அந்த நீங்கள் எடுத்ததை இமேஜ் ஃபைலில் சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டெக்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதை கியூஆர் கோ அல்ல கியூஆர் கோட் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன் இமேஜ் எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிட்டீங்க, கேப்சர் பண்ண உடனே அது வந்து இந்த ஒரு இமேஜ் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறமா ஆரோ மார்க்ஸ், மார்க்அப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் வச்சு நடத்துறீங்க, அதில் வந்து மார்க்அப்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஒரு இமேஜில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி இது இது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்லோட் டாஸ்க்கும் இருக்குது. நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அண்ட் டெஸ்டினேஷன்ஸ், அதாவது இமேஜை வந்து எங்கே அப்லோட் பண்ணணும், டெக்ஸ்ட் அப்லோட ஃபைல் இங்கே எந்த இதுவில் அப்லோட் மீது எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்
செட்டிங்ஸ். ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது தீம், இன்டகிரேஷன், ஸ்டோரேஜ், பாத்து அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அண்ட் டாஸ்க் செட்டிங்னா ஒவ்வொரு டாஸ்க்கு ஸ்க்ரீன் கேப்சர், ஸ்க்ரீன் ரெக்கார்டு, இமேஜ் எடிட்டிங் எல்லாத்தையுமே ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இமேஜ் எடுத்துக்கோமே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது என்ன ஃபார்மேட்ல சேவ் ஆகணும் அண்ட் எவ்வளோ ரெசல்யூஷன், எவ்வளோ குவாலிட்டி, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எல்லாம் ஆடியோ சோர்ஸ் என்ன, அதாவது மைக்கா இல்லை இன்பில்டா இருக்கிறதா, இல்லை வந்து ஸ்க்ரீன் சோர்ஸ் ஐ மீன் எந்த மானிட்டர் டிஃபால்ட்டா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கீ செட்டிங்ஸ். ஹாட் கீல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி வேற சாஃப்ட்வேர் சேம் ஹாட்கி ஷேர் பண்ணிச்சுன்னா அதில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதுவே இண்டிகேட் பண்ணும், ஆல்ரெடி ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபோல்டர்ஸ், இதை வந்து ஆல்ரெடி என்னென்ன எடுத்தீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். லாஸ்ட்டாக அவங்களோட அபவுட்டர்ஸ் டேப். ஸோ ஷேர்எக்ஸ் பற்றின வீடியோ இவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் ஈஸி டு யூஸாகவும் இருக்குது அண்ட் தீம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க போச்சுன்னா நம்ம சேனல்ல பவர் பாயிண்ட் ரிலேட்டட் ஆப் ரிவ்யூ, பிளாகிங், அப்புறம் நீங்க கேட்கற சின்ன சின்ன பேசிக் டெக் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன்.